என்ன என்ன அக்கா டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான் வந்துட்டானா தம்பி ஆஹா வாங்க செக்ரட்டரி ஆண்டி என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆ துபாயில இத கேள்விப்பட்டனே ஆ ஏ கவர்ச்சி கடல் தாண்டிடுச்சு ஆமா என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க டீச்சருக்கு லெட்டர் ரிட் போடலையா லெட்டர் போட்டுறேன் ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்டா போயும்போது அவளை கூட்டி போறேன் அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்க்கிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அப்படியே இருக்கீங்க இல்லக்கா கொஞ்சம் அழச்சிருக்காரு என்னங்க அப்படி சொல்றீங்க வஞ்சகலாம் பெருத்துர்க்க எல்லாம் துபாய் சாப்பாடு தான் அதென்னவோ இப்பதான் பார்க்கிறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க வித்தியாசம் தெரியுது ஐயோ வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி வந்த காலையா இது வேற காலுங்க ஐயோ அதே தமாஷா அதே தமாஷா சரி சரி டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க வாங்க நீ போய் டீச்சர் கிட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான் டீச்சரே இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோவம் சர்ன்னு வந்துரும் அவனா யார் அது அது வந்து வாங்க நமக்கே பொல்லாப்பு நம்ம சொல்லலைங்க தெரியாம போயிடுமா சொல்றதா கரெக்ட் நீங்க சும்மா இருங்களேன் தேவையில்லாத இந்த விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க நான் என்ன சொன்னேன் நான் ஒன்னு சொல்லலையே எனக்கு என்ன டீச்சர் ஆச்சு அவ புருஷன் ஆச்சு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியல அது ஒண்ணும் பெரிய என்ன நீ சொல்லவும் மாட்டேங்கற சொல்லவும் விட மாட்டேங்க அட 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 வாங்க தம்பி வாங்க வாங்க தேங்க் யூ தம்பி இந்த காலில இருக்கற நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம் என்ன லெட்டர் நீங்க கொஞ்சம் வாயை மூடி சும்மா இருக்கீங்களா துபாயில இருந்து பொண்டாட்டியை பார்க்கணும் புள்ளைய பார்க்கணும் இப்பதான் வந்திருக்காரு வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா அதானே அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம் நடந்தது சொல்லலன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க அதுவும் சரிதான் கரெக்ட் தம்பி இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான் இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன் ஆனா இன்னிலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன் உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன் அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன் டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல என்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷ குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான் சரி அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சானா கேவலமா அசிங்கமா இல்ல கூர்காவா என் பொண்டாட்டி நிர்மலாவா நீங்க சொல்றதா உண்மையா தம்பி டென்ஷன் ஆகாதீங்க தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல நிச்சயமா அந்த கூர்கா மேலதான் ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன் தம்பி மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான் தண்ணி அரேபியால இருக்கும் போது மீனால என்ன பண்ண முடியும் பாவம் கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டிதானே மீன் ஜாதியே அப்படித்தான் ஐயோ எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது இத பாருங்க பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும் தம்பி ஏற்கனவே கோவக்காரரு எனக்கு எப்ப வந்தீங்க காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானே சும்மா என் குழந்தைய கீழே விடு உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு வெட்டி இல்லாமா ராம்சிங் இன்னொரு அருவா எடுத்துட்டு வா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம் இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல இல்ல பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க என்ன சுண்டக்கா அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்
கொஞ்சோரு இன்னொரு எப்படி புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே அவளுக்கும் ஆசா பாசங்கள் இருக்காதான்னு கேட்டீங்க ஆசையை விட பாசம் தாங்க பெருசு பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆசை கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ரெண்டு பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா கற்பன கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா ஃபைட்டிங் தெரியுமா இடிச்சிடும் நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது ஏயா உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா அது என்ன தலைப்பு காலனியில் ஒரு கந்தரவ காதலியா எஸ் என்ன எஸ் படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாத அண்ணே படகண்ண மாட்டிக்கணா இங்க நீதான் ஆம்பள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்த ஏண்டா யோ கதை இங்க வாயா இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற அப்புறம் என்ன லத்தா மேல உனக்கு சபலமா நீ என்ன பெரிய ஆண் அழகுன இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும் தெரியல ஜாக்கிரத பொம்பளை பொறுக்கி எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க லத்தா யாரு தெரியுமா இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு அது மட்டும் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் ராம்சிங் ஒரு நேபாளியோ குருக்காவோ அல்ல உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழர் பேரு சிவராமன் சைலன்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு கெட் அவுட் போட சார் கோட்டு மாட்டு போலாமா சி போய போயண்ண டீச்சர் ஆய் பாப்பா எப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டேனா நல்ல கலக்கு நீங்க நான் பயந்தே போயிட்டேன் ஹே லெட்டர் மூலமா இவ தான் எல்லா விஷயத்தையும் எழுதுனா அப்படியே ஆடி போயிட்டல்ல அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினா அவரே நாசுக்க திரும்பிக்குவாரு டீச்சருமா ரெண்டு வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு என்னது அதான் அந்த ஏ பி சி எஃப் கே டீச்சருமா கதவை துறடி ஓடி அட ரொம்ப ஹாய் பாப்பா ராம்சிங் ஜி ஜி அந்த ராவ் பாய் கே அட உள்ள வாயானா ஓடி ஷூ வெயிட் இல்ல இதுக்கே அப்படினா என்ன ஷூ பாப்பாய் என்ன சிவா அம்மா கிட்ட போய் காபி கேட்டேன்னு சொல்லு பெரிய மனுஷ சார் பெரிய மனுஷன் நீதான் இந்த காலனியை என் பொண்டாட்டியும் ஒண்ணிய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்திய நீதாயா பெரிய மனுஷன் என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா அவ என்ன காதலிச்சா என்ன கல்யாணம் பண்ணிட்டா குழந்தையும் பத்துக்கிட்டா இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நீ என் கூட பேசினது இல்ல பழகுனது இல்ல ஏன் பார்த்ததும் கூட இல்ல எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கிய யூ ஆர் கிரேட் ஐஸ் என்ன யாருமே இல்லாத இந்த அநாத மேல போய் சோ உனக்கு யார் இல்லைன்னு சொல்லக்கூடாது யூ ஆர் லைக் மை பிரதர் நோ யூ ஆர் மை பிரதர் பெரிய தம்பி என்ன தம்பி சொல்ல வந்தத சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும் நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும் சிவாவா யார் அது அதான் நம்ம காலனியில குருக்கா வேலை செய்யறானே அவன்தான் எஸ் அர்த்தம் இல்லாத ஒரு விளையாட்டுனால
அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம பிரிஞ்சிட்டாங்க சமீபத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்படுற ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதானுங்க நியாயம் இல்லைங்களா உண்மைதான் ஆனா சிவா பயப்படுறான் பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும் அது சரி ஒன்னு யாருன்னு சொன்னாதானே பொண்ணு வேற யாரும் இல்ல உங்க மகள் லதாதான் யாரு பேபி மாவா சிவா வசதியானவன் இல்ல ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம் அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன் இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை தான் மிஸ்டர் சம்பத் எனக்கு இந்த ஜாதகம் பொருத்தம் சம்பிரதாயம் சடங்கு அந்தஸ்து அடுத்தவங்க பேச்ச கேக்குறது அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார் இப்ப என் பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா தம்பி இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான் என் மனைவி என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தர் கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா ஆமா அப்பா விடும் என் பொண்ணு ஒரு விதவை என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி அரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கைட்ட விட்டுதாடிச்சு நீ என்ன நினைச்சாலும் சரி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன் ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது என்ன நடந்திருந்தாலும் சரி நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள் நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிவா ஏதாவது பேசுப்பா குழந்தை மாதிரி அழுதா இப்படி வேண்டாம் சார் சார் லதா ஒரு விதவையா நடிச்சதால் நேரில் பார்க்க முடியாது சார் எனக்கு இந்த சக்தி கிடையாது சார் எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டவங்க பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒழிஞ்சியே அதுல வந்து வேணாதான்ப்பா இது இப்ப அழுது என்ன பிரயோஜனம் தபர் நீ லதாவை பார்த்து பேசுற நான் உங்க கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோபம் இல்லை என்னோட சூழ்நிலை எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் விதவ குலத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன் இங்க பாரு லதா சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன் நீ யார பத்தி எற பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு நீ சொல்ற அந்த நல்ல பதில்ல தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாததும் இருக்கு மறுபடியும் சொல்றேன் உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் அவசரம் இல்லை லதா
நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும். எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணட்டும், அது எந்த முடிவா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம். நிச்சயமா உயிரோட தப்பவே முடியாது. Thank you.
ரே மாரவா என்ன திடீர்னு அத ஏன் கேக்குற இருந்த வேலைய கிட்டிட்டு சொந்தமா டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துறேன் கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு பத்தி குடிக்க போறானு அப்படியா வேலை வச்சுக்கோ இது யாரு என் ஃப்ரெண்ட் மாதவன் ஹவ் டு டு ஹலோ சிவா மிஸ்டர் சிவா துபாய்க்கு வர இல்ல துபாய் ஆஹா ஆஹா சாவி எடு சிவா வீட்டு சாவி நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க குடும்பத்தோட வரோம் அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார் உங்க பாஷையில சொன்னதா புரியல மச்சம் மச்சம் கலப்புங்க